திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு இன்றைக்கி தேர்தல். ஒரு சின்ன தடங்களுக்கு பிறகு இன்றைக்கி இந்த தேர்தல் நடக்கிறனால அதனுடைய உறுப்பினர்களால் நாங்கள்லாம் வாக்களிக்க வந்திருக்கிறோம். இது ஏற்கனவே இருக்கிற அணி தொடரப்போகிறதா அல்லது வேறு மாற்றம் நிகழப்போகிறதான்றது இப்போ எங்கள் யாருக்குமே தெரியாது. இன்று இரவோ அல்லது நாளை காலையோ எங்களுக்கு தெரிந்துவிடும். யாருனாலும் இந்த தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கிற 25 சங்கங்களில் ரொம்ப சிறப்பாக தனித்தன்மையுடன் அதிகாரத்துடன் செயல்படுகிற ஒரு சங்கம்னா எங்களுடைய இசைக்கலைஞர்கள் சங்கம். அதனுடைய பணி தொடரட்டும். இதை தொடங்கி வைத்த மிகப்பெரிய இசை மேதைகளும் இதற்கு இன்றும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற மூத்த கலைஞர்கள் எல்லாரும் தொடர்ந்து இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட நடக்க அவர்களுடைய வழிநடத்துதலோடு இது இன்னமும் அழகாக மிளிரும் என்று நான் நம்பிக்கையுடன் என்னுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி. இல்லை, எனக்கு இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிற தலைவர் தீனா அவர்களுடைய அணியில் பண்ண ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா அசோசியேட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆயுள் கால நிரந்தர உறுப்பினர்கள் இல்லாமல் இப்போ நான் ஒரு அசோசியேட் மெம்பர் தான். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அசோசியேட் மெம்பர்ஸ் நிரந்தர உறுப்பினர்கள் ஆகிறவர்கள் இதில் வந்து பதிவு பண்ணிக்கலாம்னு ஒரு சில மாதங்கள் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதை நான்லாம் பயன்படுத்திக்கல. எனக்கு என்றைக்கும் தேர்தலெல்லாம் நினைக்க போகிறேன் நிற்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் அது. மற்றபடி வாக்களிக்கிறதுக்கு இதுவே போதும். அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு வாக்குரிமையே இல்லாமல் இருந்த ஒரு நிலைமையை இந்த தீனா தலைவருடைய அணி தான் அசோசியேட் மெம்பரும் வாக்களிக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு அசோசியேட் மெம்பர்ஸ் எல்லாரும் நிச்சயமாக இன்றைக்குமே அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். இன்னொரு அணி, இப்போ சதீஷ் முரளி அவர்கள் இந்த அணியெலாம் என்ன சொல்கிறாங்க, காலகாலமாக இருக்கிற அந்த அமைப்பை மாற்றிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக வந்தால் கூட இதை தொடர்ந்து அசோசியேட் மெம்பர்ஸ்க்கும் இந்த வாக்களிக்கிற உரிமையாவது கொடுக்க வேண்டும். அவங்க தேர்தலில் பதவிக்கு போட்டியிட முடியாட்டாலும் இந்த வாக்களிக்கிற உரிமை அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தக்க வைத்து இந்த ஆதரவு கொடுக்கணும்னு நான் வந்து இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் கலைஞர்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை நான் அவர்களுக்கு வைக்கிறேன். இது தொடரும் என்றும் அண்ணா எந்த ஒரு தேர்தலையுமே, அது சின்ன நம்ம குடியிருப்பு சங்கங்கள்லேருந்து நாட்டை ஆளுகிற தலைவர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆளுகிறவர்களும் எதிரில் இருப்பவர்களும் ஒருவர் மேல் ஒருவர் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைப்பது இயல்பு, அது இருக்க வேண்டும். ஆனால் நியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி அந்த குறைகளை களைந்து இன்னும் சிறப்பாக செயல்பட எல்லாரும் முயற்சி எடுத்து அது எல்லாருக்கும் நயம் வளர்க்கிறதா இருக்கும். அது நிச்சயமாக எங்களுடைய இந்த இசைக்கலைஞர்கள் சங்கத்திலையும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே கேட்கறது வந்து வெளிப்படைத்தன்மை, அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம்ல. இப்போ இருக்கிற அணி மேலே பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொது வெளியில் நம்ம பார்க்குறோம். அது ஏன் வருதுன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாமல். அதை போக்கிட்டு என்ன வருகிறது என்ன போகிறது என்பதை மாதந்தோறும் எல்லா உறுப்பினர்களுக்கும் இவங்க தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விளங்கி இந்த சிக்கல்கள் இல்லாமல் இந்த சங்கத்தை இன்னும் சிறப்பாக வழிநடத்த இவர்களுக்கு உதவியாக இருக்கும். ப்ளீஸ் மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கமாக இருக்குது, சங்கமாக இருக்குது, கட்டணங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் அதை பற்றி ரொம்ப ஆர்கனைஸ்டு அசோசியேஷன்ஸ் யூனியன் அப்படின்னு சங்கம்னு நீங்கள் திரைப்படத்துறையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் சங்கம் தான். ஆனால் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிற இந்த திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்குன்னு ஒரு அழகான ஒரு இடம் இருந்தும் ஒரு கட்டிடம் இல்லாமல் போனது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனத்தாக்கம். எப்போவோ இதை உருவாக்குறதுக்கு இசைஞான இளையராஜா அவர்களும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் பெரிய நன்கொடைகளை வழங்கி நாங்கள் இதுக்கு ஆதரவாக்கும்னு சொன்ன பிறகு ஏன் இது இன்னும் கட்டப்படாமல் இருக்கின்ற கேள்வி என்னை போன்ற கலைஞர்கள் மனதில் இருக்கிறது. வருகிற அணியோ தொடரப்போகிற அணியோ இதை முதல்ல செய்து நமக்கு ஒரு பெருமையை நிலைநாட்டினீர்கள் என்றால் நம்ம இசைக்கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விழாக்களையும் நிகழ்வுகளையும் இசை நிகழ்ச்சிகளையும் இங்கே நம்மளால் நடத்த முடியும். அதற்கு ஆவணம் செய்வீர்கள் என்று நான் மிக விருப்பத்தோடு ஆவலோடு கேட்டுக்கொள்கிறேன்.